இன்னைக்கு எல்லாரும் அஞ்சாறு பேர் வெளியே விடுறாங்கன்னு நீங்கள் அங்கேருந்து கூட்டத்துலேருந்து வெளியே உட்காருவீங்கன்னு உட்கார வச்சாங்க. போய் உக்காந்துருந்தேன், இதை நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு விட்டுறேன்னு. சரி போய் உக்காந்துருந்தோம். அந்த இடத்துக்கு நான் என்ன அதிர்ஷ்டா திருப்பி வாசதி மூர்த்தி வந்துட்டேன். அங்கே தேடுறா வந்து எங்கே முத்துராமன் எங்கே எங்கேவா சார் நீ இன்னைக்கு ரிலீஸ் ஆகணும். ஹே விடாதே விடாதேங்க, அவன் விட்டானா ராமபுரம் வந்த என்ன சுட்டுருவான். அவன் வீரப்புனா வீரப்பால வீரப்புனா இது பண்ண வைவன் அவனு எனக்காக அவன் விடாதீங்க. திருப்பி எல்லாம் உள்ளே எழுத்திட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. சார் எனக்காக தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் விடாதீங்க உள்ளே வைக்கிறேங்க. உள்ளே வந்த உடனே எடுத்து எது 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 பூட்கால் எடுத்து தலை நான் தலைமையில் ஒதிக்கிறேன். எங்கடா ஒன்று விடுறோம் ஐஜி எஸ்பி எல்லாம் சப்போர்ட் இருக்குதுன்னு எம்எல்ஏ வரியா இவனுக்கு இருக்குது ஒன்று ஒன்று நீ ஒன்று போட்டு தள்ளுற விட மாட்டோம் ஒத்தி ஒத்தி நான் ஒதிச்சிட்டு தள்ளிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவரே வந்து ஒதிக்கும்போதே வந்து சார் என்னமோ தப்பு பண்ணிட்டா உங்களுக்கு பேசுன தப்பாச்சு ஏய் நீ கால் பிடிச்சிக்க நான் உனக்கு பேசுன தப்பாச்சேன்னு கால் பிடிச்சிக்க. சரி இன்னும் என்ன பண்ண முடியும் இங்கேருந்து தப்பிச்சிட்டு போகிறதுக்கு போதும்னு சார் ஆச்சு சார் உங்களுக்கு உங்களுக்கு எதிர்த்து பேசுனதே தப்பாச்சு சார் நான் போய் காலை பிடிக்கிறது போனேன் திருப்பி வச்சுட்டேன். எந்த காலத்துக்கு விடு இன்னும் கொஞ்ச நாள் விடாதீங்க இருக்கட்டு சார் நீங்கள் விட்டானா நாளைக்கே வந்து என்ன சுட்டுருவோம் சார் அப்படி ஒரு டேமினேட்டுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் போலீஸ்காரர் ஒன்று சரி இன்னும் கொஞ்ச நாள் இறப்பானு விட்டுட்டு 6 மாதத்துக்கு 13 நாள் உள்ளே வச்சுட்டாங்க. ஒரு கேஸ் இல்லை சரி அப்படியே நான் தப்பு பண்ணியிருந்தாலுமே ஒரு எஃப்ஐஆர் போட்டு 24 மணி நேரத்தில் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும். அது சரி நான் என்ன வீரப்பனாளா வேண்டாம் நான் திருட்டுருக்கிறது தானே ஏனைய கொம்பே திருட்டுருக்கிறது தானே கேஸை போட்டு கேஸ் போடு இல்லை சந்திரக்கட்டையாக திருட்டுருந்தாலும் கேஸ் போடு இல்லை நான் வீரப்பனாளன்னா ஏதாவது ப்ரூஃப் இருந்தாலும் டாடாக் போடு. ஒன்றுமே இல்லை 6 மாதத்துக்கு 13 நாள் ஒர்க் ஷாப் செட்டு ஒர்க் ஷாப் அதுக்கப்புறம் தான் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அப்போ நாகப்பா நம்ம மினிஸ்டர் நாகப்பா இருக்க அவரை இறந்துட்டாங்களே அவருக்கு போய் எங்கள் அப்பா அவரெல்லாம் பார்த்து பேசி இது பண்ணுங்க. அதுக்கு முன்னாலே எங்கள் அப்பா என்ன பார்க்கறதுக்கு மலைக்கு வந்திருக்காங்க. போனவன் ஆளுநர் கூப்பிட்டு போனால் வரலன்னு எங்கள் அப்பனும் கூட்டிகிட்டு போய் ஒரு 10-15 நாள் வச்சுட்டாங்க. என்னை பார்க்கறதுக்கு வந்த ஆள் நம்ம அப்பாவை போய் ஸ்டேஷன் கேட்க எங்கள் மகன் எங்கே கூட்டிட்டு வந்தீங்களா என்னன்னு. ஓ நீ அவரோட அப்பனா அவனும் உள்ளே வைக்கார ஓ உட்கார வைங்க அவரை வச்சிருந்தது உங்களுக்கு தெரியாது. அவர் இங்கே ஸ்டேஷனில் வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஒர்க் ஷாப் அப்போ தவிர அந்த ஒர்க் ஷாப்பில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? அப்போ ஒரு 60-70 பேர் இருந்தாங்க சார். அப்போ எல்லாமே இருந்தாங்க. அவங்க யாரும் துணிமணி எல்லாம் போடாமல் தான் வச்சுருப்பாங்களா? அங்கே ஒர்க் ஷாப் போகும்போது தான் எல்லாமே கட்டுருவாங்க. கட்டிட்டு இந்த இயேசு கிருஷ்ணன் கட்டுறாங்களே அந்த மாதிரி அந்த ஜென்ரலுக்கு இது கம்பியில் இந்தாண்டை கட்டிட்டு கால் கட்டிட்டு அதுக்கு ஒரு கோல் போட்டுட்டு வெறி இதில் அப்போ தான் மெக்கர் போடுறது மெக்கர் இங்கே போடுறது பஸ்ஸுக்கு போடுறது பொம்பளைகளுக்கு இருக்க இங்கே போடுறது இங்கே எல்லாமே இலங்கை இங்கே சூக்ஷ்மா ஜாய் இருக்குதா பொம்பளைகளுக்கும் பார்க்கதே அப்படியே போடுவாங்க. இதெல்லாம் சித்திரவதை நடந்துட்டு தான் இருக்கு. போலீஸுக்கு உதவி செய்ய போனதுனால இவ்வளவு பிரச்சனை. ஆமாம் போலீஸ்காரனை ஒருத்தனை எதிர்த்து இதுக்கு இது இந்த இன்ஸ்பெக்டர் வாசுதேவ் மூர்த்தியை எதுக்குனால இதுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருக்கு. பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் எல்லாமே வீரப்பனை பிடிச்சி கொடுக்கலான்னு போனதுனால வந்த பிரச்சனை தான். பிரச்சனை நாகநாயக்கு வந்தவனுக்கு சாப்பாட்டை போட்டு போடான்னு அனுப்பியிருந்தா தொல்லையே இருந்திருக்காரு. ஒன்றுமே இல்லை இவ்வளோ சிக்கல் ஆகிட்டது. விடுதலையாக வந்ததுக்கப்புறம் என்ன நீங்கள் தொடர்ந்து கடை வச்சுருந்தீங்களா? திருப்பி எல்லாம் கடையில் வேறதுக்கு வாடகை கூப்பிட்டுட்டேன். திருப்பி எனக்கு வேண்டாம் இந்த சவகாசம் வேண்டான்னு. அப்போ நான் எனக்கு எல்லாம் தெரியும் நானும் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். அப்போ தான் இவர் மேலே எப்படியாரு இது பண்ணணும் போலீஸ்காரரை அராஜகத்தையே இது நிறுத்தணும் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி டிஒய்எஃப்ஐ பார்ட்டியை ஒரு சங்கத்தை கட்டணும். கட்டிட்டதுக்கப்புறம் இவர் மேலே சேலஞ்ச் பண்ணுறது பண்ணோம். ஃபாரஸ்ட்டு போலீஸ் மேலே சேலஞ்ச் பண்ணுறது பண்ணோம்.
ஊருக்குள்ளே வந்து கேம்ப் போடுறது, கேம்ப் போட்டுட்டு அந்த பொம்பளை கூப்பிடுறது, அடிக்கிறது, விசாரிக்கிறது, இல்லை சும்மா கல் எடுத்து போடுறது, நீ வான் கூப்பிடுறது, அராஜக. இப்போ இந்த ஆடு ஆடெல்லாம் காட்டு கூட்டு போனானா ஞாயிற்றுக்கிழமைன்னா, ஏய் இந்த ஆடு வேணும், இந்த கோழி வேணும், இப்படி கேம்ப் கேம்ப் இருக்கிற போலீஸ், கேம்ப்ல இருக்கிற போலீஸ். அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரருக்கு பாதுகாப்பு உங்கள் ஊர்க்காரர், அவர் நல்லா தூங்கணுமாம்மா கேம்பில். நாங்கள் டெய்லி 10 பேர் அவர் காவல் காக்கணும், கேம்ப் வந்து காவல் காக்கணும், காவல் காக்கணும். வரலையானா அடிக்கிறது. திருப்பி கோமி போனோம்னா, இன்னைக்கு 10 நாளைக்கு 10 நாளைக்கு 10 காலங்காட்டுக்கு போலீஸ்காரன் கூட்டிட்டு போகணும். இப்படி சித்திரவதை நடந்தது. இவர் ஜனங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை, இவங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு. அதுக்கப்புறம் தான் ஒரு சங்கத்தை கட்டிட்டு இப்படி அராஜகம் பண்ணுறாங்கன்னு டிஒய்எஃப்என் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ஒரு இது கட்டிட்டு மக்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டேன், மக்கள் மக்களை எல்லாம் சேர்த்துட்டாங்க. எல்லாம் ரொம்ப இவர் நல்லா பார்த்து பார்த்து எல்லாம் வெறிச்சு போயிருந்தல, யாராவது ஒரு ஆளை வரமாட்டானா? ஒருத்தர் சிவாஜி நாயக்கன் ரங்கடி துண்டிக்கார, ஒருத்தர் நல்லா பெருமைசாலி அவனா. நாங்களும் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு எல்லா பசங்களும் எல்லாமே யூத் எல்லாம் சேர்ந்துட்டு சங்கத்தை கட்டி, அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாங்களே, நம்ம ஊருக்கு நீங்கள் வேண்டாம், ஊர்லேருந்து வெளியேறுங்க, ஊரில் இருந்தானா நீங்கள் தொந்தரவு கொடுக்குறீங்க, போங்க ஊர்லேருந்து வெளியேறுங்க. திருநெல்வேலியிலிருந்து வெளியேறீங்க, ஊர்லேருந்து கிராமத்தில் வேண்டாம், திருப்பி வர வெளியேறு, இப்படி தான் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சங்கத்தில் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரர் மேலே டைஃபி டீம் ரெடி பண்ணிட்டீங்க, ரெடி பண்ணிட்டோம். எங்கே அக்கிரமம் எடுக்கிற போலீஸ்காரர்னால அப்போ தான் ஒரு நாள் நானே, இப்போ எல்லாருமே ஆடு வச்சுருக்கிறவங்க குறி வச்சுருக்கிறவங்க போயிருது ஞாயிற்றுக்கிழமை, அவன் இஷ்டத்துக்கு அவன் என்ன வேணுமோ, இது சாமி கூப்பிட்டுருக்குற சாமி வேண்டான்னா, எந்தடா சாமி, நாங்களே சாமி, அவனுக்கு இஷ்டம் வந்த ஆடு கோழி கோழி எல்லாம் பிடிச்சிட்டு போய் திங்கிறது. அதுக்கப்புறம் என்கிட்டே ஒரு நாள் வந்தாங்க, வந்து நான் ஆடெல்லாம் அலங்காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம தோட ஆடு மேய்க்கிற ஆள் இல்லை, நீங்கள் போயிருக்கீங்க எங்கேயோ, அன்றைக்கி நானே போக வேண்டிய சூழ்நிலை, கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறேன். வந்தாங்க போலீஸ்கார், நான் நேரம் தடுத்தாங்க, ஆமாம் சார், எல்லாம் பிடிச்சி பிடிச்சி பார்க்குறாங்க சார், அப்படி ஆ இதாது இது வேணும்னு சார், இது சாமி கூட்டிருக்குது, ஆ இல்லை சார் கொடுக்க முடியாது, யார் கொடுக்க முடியாது, எது கொடுக்க முடியாது, இப்போ ஏய் நான் காசு கொடுக்குறோம், நீ சும்மா கொடுக்காது, இப்போ நான் விற்க முடியாது, எனக்கு தொந்தரவு இல்லை, விற்கிறது இல்லை நான், ஏய் என்ன ரொம்ப பேசுகிறே நீ, ஆமாம் என் பொருளை நான் கொடுக்க மாட்டேன், எல்லோரும் அப்படியே நீ என்ன ஸ்பெஷலா கொடுக்குறது இல்லை சார், ஏன் சார் கொடுக்கணும் நான், ஏய் அலங்காடு கூடாத நீ, யாரது அலங்காடு, நீ இங்கே ஃபாரஸ்ட்டு போலீஸ் எல்லாம் நமக்கு பாதுகாப்பு வந்திருக்கிறாள், நீ இக்காடு எனது, இந்த மக்களது, ஊர் நம்மளது, எனக்கு உனக்கு ரொம்ப இதாகிறேன், அம்பா அம்பா பேச்சுக்கு பேச்சு பேச்சுக்கு, அப்போ தான் தைரியம் வந்துருச்சு, எல்லாம் சங்கம் இருக்குதுன்னு நம்ம, எனக்கு பின்னாலே இப்போ 100 500 வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க என்ன, அப்புறம் எதிச்சுட்டு இது பண்ணிட்டோம் போயிட்டேன், ஒன்றும் பண்ண முடியல, பண்ண முடியல, சண்டை போட்டு போயிட்டான். ஆ அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு, ஓ இவன் கொஞ்சம் என்னமோ வேறு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கான் இருக்கிறான்னு, அப்போது ரொம்ப மெல்றாங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் ஃபார்மர் ஒரு இந்த கொலை ஓட்டுறாங்களா என்ன நேகல் ஏறு ஏறு அந்த இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அவனை போய் பிடிச்சிட்டு அடி அடி அடிச்சு கலப்பிக்கு மரம் எடுத்துகிட்டு வந்து மரத்திட்டு வந்திருக்கிறவனா அடி அடி அடிச்சு அந்த ஸ்கூலில் பங்களுக்குள்ளே உள்ளே உட்கார வச்சிருந்தேன், எல்லாம் துணிகளை எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஓடி வந்தாங்க. அப்போ தான் நான் அப்போ கொஞ்சம் சங்கத்தில் ஓடாடுறேன், இப்படி பண்ணிட்டாங்கண்ணே போய் சார் எதுக்கு அவனை உட்கார வைக்கிறாங்க, நாங்கள் விவசாயி, நம்மளுக்கு கலப்பி வேணும் ஏறு வேணும் வேணும் அதுக்கு எதுக்கு, ஏய் ஒரு மேலே கேஸ் போடுறேன் சார், நீங்கள் யார் சார் கேஸ் போடுறதுக்கு, அதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவன் போட்டு போட்டு நீங்கள் நீங்கள் வீரப்பன் பிடிக்கிறவங்க வீரப்பன் பிடிங்க, ஏய் என்னடா நீ கணவன் பேசுகிறேன், ஆமாம் நாங்கள் பேசுகிறோம், பேச முடியாத. அதுக்கப்புறம் ஊர் மக்களால் நீங்கள்கிட்ட என்னங்கிட்ட சேர்ந்துட்டாங்க, ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க, விடாதே விடாதே சப்போர்ட் அப்புறம் சப்போர்ட்டு, ஏய் நான் எல்லாமே பொம்பளை ஆம்பளை எல்லாருமே எல்லா இதை எடுத்துகிட்டு ஓடி வந்தாங்களா, எல்லாம் உள்ளே போய் பூந்துட்டாங்க, விடாதீங்க அடிங்க இவரேன் நாங்களாம் இவங்களா பார்க்கலன்னு. அதுக்கப்புறம் ராமண்ணான்னு
நாகராஜு ராமண்ணான்னு எல்லாம் இருந்தாங்க. அவர் அவர் பிதிரி, அப்போது சங்கர் பிதிரி. அங்கேருந்து வயர்லெஸ் பண்ணாங்க, எல்லாம் மக்கள் எடுத்து இது பண்ணிவிட்டு ரவுடிசம் பண்ணுறான். அப்போ எனக்கு வந்துருச்சு, திரும்ப வந்துருச்சு. வந்து யாரதோ முத்துராம், ஏ பாயிலி ராமண்ணா, என்ன சார் என்ன கலாட்டி பண்ணுறாமே, ஏ உனக்கு இன்னும் புத்தி வரலையா, திருப்பி உள்ளே பண்ணுமா, யார் உள்ளே போகிறது, அப்போ இல்லை இப்போ பண்ணு பார்க்கலாம், 24 மணி நேரத்தில் என்ன நீ கஸ்டடி கொடுக்கலன்னு ஒன்று கதை என்ன ஆகுதுன்னு இப்போ எனக்கு தெரியும், ஏபிஎஸ் கார்பஸ் என்னன்னு தெரியும், இப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கிறேன். பார்ப்போம், நீ போய் என்ன 6 மாதம் உள்ளே போட்டிருந்தங்களே, ஒரு நாள் போடுங்க இப்போ பார்க்குறேன் நான், நீயா நானு மொதல் நம்ம ஊரில் நீ வேண்டாம், நீங்கள் உங்கள் கேம்பை வேண்டாம், நம்மளுக்கு உங்கள் பாதுகாப்பே வேண்டாம், நீங்கள் பொம்பளைகளெல்லாம் வந்துட்டாங்க, நம்ம தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா உங்கள் போலீஸ்கார் கல் எடுத்து போடுறது வான்னு சொல்கிறது, இதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க, நல்லா எந்திரிச்சு கலாட்டை பண்ணுறது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் எடுத்துக்கட்டுறேண்ணா. ஆமாம், நீங்கள் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் பண்ணுறோம். அப்புறம் தான் அங்கேருந்து கேம்ப் வேண்டாமே தீர்மானம் பண்ணி ஊர்லேருந்து வெளியே, நம்ம ஊருக்குள்ளே வேண்டாம், எல்லைக்குள்ளே வேண்டாம், தினலி சத்தியமங்கலத்துக்குள்ளே வேணாம், இல்லை சத்தியமங்கலத்தில் ஃபாரஸ்டில் நீ போட்டுக்க போ, நம்ம ஊருக்குள்ளே வேண்டாம், நீ ஊருக்குள்ளே ஸ்கூல் கேம்பஸில் வேணாம், வேண்டாம், அப்போ காலி பண்ணு, ஷிஃப்ட் பண்ணிட்டோம், இல்லைன்னா இங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறோம், ஸ்ட்ரைக் என்னடா இங்கே கொளாரத்தில் தாலுக்கா ஆஃபீஸ் மேலே ஸ்ட்ரைக் பண்ணுறோன்னு, ஓ இது என்னமோ சரியில்லைன்னு கேம்ப் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்தனால. அதுக்கப்புறம் தான் ரொம்ப எனக்கு அவருக்கு ரொம்ப ஒருத்தருக்கு பிரச்சனை. ஆனால் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நான் எனக்கு எல்லாம் ரொம்ப கூட்டம் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நெல்லூரில் அந்த பொம்பளையாச்சு அவங்களும் வெளியேற்றாங்க. அதுக்கப்புறம் நாங்களே போகிறோம், பயப்படாதீங்க, சப்போர்ட் சப்போர்ட் நாங்கள் இருக்கிறோம். அந்த அந்த மணி நம்ம நெல்லூர் மணி இருக்க மணி அவன் நம்மளை கிட்ட வந்து நான் எப்படி பண்ணுறாங்க, அவனை கட்டு போட்டுட்டாங்க, போய் உக்காந்துட்டேன் எல்லாமே, அங்கேருந்து கேம்ப் ஆ சஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவனை சஸ்பெண்ட் போட்டாங்க, ஆ பண்ணுங்க என்ன, அப்போ தான் கொஞ்சம் எல்லா மக்களும் தைரியமாக வர்றாங்க, தைரியமாக வர்றாங்க. முதல்ல போலீஸுக்கு ஆதரவாக போயிட்டு பிறகு பொதுமக்களுக்கு ஆதரவாக போலீஸ் கேம்ப் வெளியேறதுக்கு காரணமாக இருந்திருக்கீங்க. ஆமாம், பெரிய விஷயம்தான். நன்றிண்ணா, ரொம்ப நேரம் உங்களோட இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டேன், ரொம்ப பயனுள்ள தகவல், நன்றி. ஆவேசத்தில் என்ன நம்ம பேசுகிறோம் தெரியாது.